இந்த மாதத்தில் ஆண்டவனவுக்கு தந்த அவருடைய வாக்குத்த வசனம் சாம் சிக்ஸ்டி ஃபைவ் த லேடர் பாடவோல்ஸ் ஃபைவ் நீர் எங்களுக்கு நீடி உள்ள உத்தரவு அருளுகிறே நாம் சேவிக்கும் தேவன் உத்தரவு கொடுப்பவரல்ல உத்தரவு அருளுகிறவர் அலே லுயா உத்தரவு கொடுக்க அவருக்கு தெரியும் ஆண்டவர் மூன்று விதமான உத்தரவு கொடுக்கிற ஒன்று ஒன் காட் ஆன்சர்ஸ் ஆர் ஹீ ரிப்ளைஸ் ஆண்டவர் உத்தரவு மறு உத்தரவு கொடுக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட ஆமேன் மறு உத்தரவு கொடுக்கும் போது நாம் உன் நம்முடைய மனதின் நிலைமையை உணர்ந்து நிறுத்தி பார்த்து கொடுக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில நேரத்தில் நேராக உத்தரவு கொடுக்கிறார் சம்டைம்ஸ் காட் சஜஸ் ஹலை லூயா சில நேரத்தில் அவர் உத்தரவு கொடுப்பது இல்லை லூயா ஆமேன் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறவர் இரண்டாவது ஆண்டவர் கொடுப்பது God does not give an answer God gives the answer hallelujah amen ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்காமல் ஒரே பதிலை கொடுக்கிறார் எது முழுமையான பரிகாரமாய் மாறுமோ எது முழுமையான ஆசீர்வாதமாய் மாறுமோ எதற்கு வேறு மாற்று இல்லையோ the answer which does not have பரிகார பரிகார பதிலை பதிலை கொடுக்கும் கொடுக்கும் ஆண்டவர் கொடுக்கும் அந்த ஒரே பதில் மூன்று விதமானது ஒன்று கர்த்தர் மங்களமான உத்தரவை தருகிறார் ஆன்சர் ஆஃப் பீஸ் இரண்டாவது அக்னியினால் உத்தரவு தருகிறார் காட் ஆன்சர்ஸ் பை ஃபயர் We receive not an answer from God, we receive answer of God. Hallelujah. The answer of God will cancel your own conclusions. Hallelujah. Amen. Hallelujah. Elijah's conclusion was, it's over. But God's answer was, just now it is beginning. 할�ெல்லுயா, ஆமேன்! 할�ெல்லுயா! 할�ெல்லுயா! GOD will answer, GOD will give the answer, if not, GOD will make you to be the answer. 할�ெல்லுயா! ஒருவேளை உத்திரவு தராவிட்டால் உங்களையே அந்த சூழ்நிலைக்கு அந்த பிரச்சனைக்கு பதிலாக என் தேவன் பயன்படுத்தி அவருக்கு மகிமை உண்டாக செய்வாத் நீர் உத்திரவு அரலு

அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் சொல்ல வேண்டும் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா நீதியா இருக்கிற கர்த்தர் எங்கு அநியாயம் இருந்தாலும் யாருமே எங்களுக்கு நியாயம் செய்யாவிட்டாலும் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் அவர் நீதி கர்த்தர் என்று நம்மை சொல்ல வைப்பதற்காக God gives a righteous answer so that his children will testify that their God is indeed right and righteous in their lives கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமே Job 33, 26. Job The second reason is, he wants to make every one of his child free and joyful whenever they come to God's presence. தேவ சமூகத்துக்கு வரும்போது அவர்கள் கம்பீரத்தோடு அவருடைய சமூகத்தை பார்க்க வேண்டும் சங்கடத்தோடு அல்ல மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு ஆனந்தத்தோடு தேவ சமூகத்தை அனுபவிக்க உதவி செய்வதற்காக அவனுக்கு அவர் நீதியின் பலனை கொடுக்கிறார் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி எந்த சூழ்நிலையில் எந்த நெருக்கத்தில் எந்த கேள்வியோடு இந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் இந்த இடத்தை விட்டு போகும்போது கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி போக வேண்டும் that is possible when god will give a righteous answer hallelujah ஆமென் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக hallelujah இந்த காலிலே நீதி உள்ள கர்த்தர் மூன்று வகையிலே பதில் தருவார் the god who is righteous will answer in three ways. ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை சூழ்நிலை கேள்விகளுக்கு சரியான பதிலை தருவார் ஆமே லூ லூயா தாவி கொன்ற போது ராஜா மெய்ப்பன் போர் வீரன் எல்லாமே தாவிது தான் ஆனாலும் சரியானது அவன் மெய்ப்பன் கோலியாத்தை கொண்ட போது அவன் மெய்ப்பன் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக அதே போன்று எத்தனையோ பதில் பொருத்தமான பதிலை போல தெரிந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் செல்கிற அந்த பாடைக்கு ஏது சரியான பதிலோ அதை தர வல்லமை உள்ளவர் In 2 Kings chapter 6.33, the king did not have the answer for the situation of his nation. They some panjane panjane tharal vaadukiradhi. கழுதையின் தலை விலை போகிறது பிள்ளை கொன்று சமைக்கும் சாப்பிடும் ஒரு அவல நிலை ராஜாவிடத்தில் பதில் இல்லை ஆனால் நெக்ஸ்ட் வேர்ஸ் சாப்டர் செவன் அண்ட் வேர்ஸ் ஒன் ஆண்டவரிடத்திலே பதில் இருந்தது கர்த்தர் தீர்க்கதரிசியாக எலிசாவுக்கு சொல்கிறார் நாளைக்கு இந்த நேரத்தில் கோதுமையும் வார்கோதுமையும் மலிவாக விற்கப்படும் எவரிடத்திலும் பதில் இல்லாத போது மை காட் கேவ் த ரைட் ஆன்சர் நாளை நடப்பது அவருக்கு தெரியும் அடுத்த ஆண்டு நடப்பது அவருக்கு தெரியும் எதிர்காலத்தை நேராக காண்கிற தேவன் சரிவர அறிந்திருப்பதனாலே என்னை குறித்தும் என் தேவையை குறித்தும் அதற்கு தேவையான பரிகாரத்தை குறித்தும் அவர் சரிவர அறிந்திருப்பதனால கேன் கிவ் தன்சர்

எல்லாமே கிடைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமே எது எப்பொழுது தேவையோ எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைக்கும் இன் ஃபேக்ட் தட் இஸ் வாட் தே கோ தே will receive அவர்ருக்கு எந்த சுண்ணலை எது வேண்டுமோ அதை தேவன் கொடுப்பார் அதைத்தான் செய்வார் கட்டப்பட்டிருக்கிறாயா கதவை திறக்கணுமா ஆண்டவர் தூதனை அனுப்பி தரார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரச்சனையா இருக்கிறதா ஆண்டவர் விடுதலை தருவதை அதைத்தான் கொடுத்துるார் பட் லுக் at the way god அவர் என்ன சொன்னார் தெரியுமா நூறு மடங்கு கிடைக்கும் ஆமேன் அதோடு நிறுத்திருக்கலாம் இல்லையா சொல்லாம துன்பத்தோடு கிடைக்கும் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் அதோடு நிறுத்தலாம் இல்லையா இம்மையிலேயே கிடைக்கும் ஸ்தோத்ரா ஆமேன் அதோடு நிறுத்தவில்லை மறுமையிலே என்னுடைய ராஜ்யத்தில் பண்ணிருக்க சிங்காசனத்திலே நீங்கள் விட்டு நீங்கள் விட்டிருப்பீர்கள் என்று முதலிலிருந்து முடிவு வரை ஒன்றையும் ஒழிக்காமல் இதையும் அடையும் ஆமேன் நல்லதையும் வேதனையும் சேர்த்து முழுமையாக உரியத ப்ராப்பர் ஆன்சர் ஹாலை லோ அலே த ரைட் ஃபுல் ஆன்சர் சில நேரத்தில் கற்றருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய கேள்விக்கும் சூழ்நிலைக்கும் மொத்தமாக புரிந்து ஆயத்தப்படுவதற்கென்று அதற்கே உரிய பதில் உண்டு அந்த பதில் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆமேன்னு சொல்ல விரும்பினால் சொன்னால் போதும் மார்க் சாப்டர் திஃப் டென் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபோர்டி மார்க் அதே அதிகாரம் முப்பத்தைந்து முதல் நாற்பது இரண்டு பேர் வருகிறார்கள் இன்னொரு சுவிசேஷத்தில் அம்மாவையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் உட்கார அனுமதி கேட்க வருகிறார்கள் உத்தரவு கொடுக்கிறார் நாங்கள் குடிப்பதை குடித்தால் யாமேன் அதையும் செய்கிறோம் என்றார்கள் கடைசியில் சொல்லிட்டார் என்னால் முடியாதுப்பா அது பிதாவாகிய தேவன் ஒருவரால் சார் முடியும் அல்லே ஆமேன் ஆமேன் சொல்ல விரும்பினால்

Hallelujah. Amen. The rightful answer. Why do you worry about it? You mind your business. <laughs> Hallelujah. Amen. 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 <laughs> 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 he will give you the rightful answer. Zachariah chapter 4, verses 4 through 6. God shows a, a vision to Zachariah. சாக்ரே ஆன்சர்ஸ் காட் ஆண்டவர் கடத்தடல क्वेश्चंस காட் வாட் does this mean ஆண்டவரே இது என்ன என்று கேட்கிறார் கர்த்தர் அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்ன சொல்கிறார் பலத்தினாலுமல்ல பராக்ரமத்தினாலுமல்ல இயாவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் அல்லேலூயா அவன் இது என்ன என்று அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கேள்வி கேட்டால் அவன் எதிர்பார்த்த பதிலை கொடுக்காமல் கேள்விக்கு பதில் ஒன்று இருக்கட்டும் நான் உன் மூலமாக உனக்காக என்ன செய்ய போகிறேன் என்பதை முதலாவது அறிந்து கொள் கரங்களை முயற்சி இன்று காலையிலே லார்ட் ஆன்சர்

ஆமேன் ராஜாவே நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்கிறார் உடனே ராஜா சொல்கிறார் மன்னிக்கிறேன் உனக்கு மன்னிப்பு தட் வாஸ் தி ஆன்சர் ஆனால் சாலமோன் சொல்லிட்டு போனாரு இந்த பேரை நோட் பண்ணிக்கோ இந்த ஆளை மறந்துடாத என்று சொன்னபோது சாலமோன் சொல்கிறான் அப்பா உனக்கு மன்னிப்பு ஆனால் என்றைக்கு எருசலேமை விட்டு வெளியே போகிறாயோ அன்றைக்கு அது என்ன உத்தரவு இட்ஸ் நாட் ரைட் ஆன்சர் செயலுக்கு உரிய தீர்ப்பு உண்டா இல்லையா என்பதை நிர்ணயிக்கும் பதில் கருத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவிடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாடையிலே இயேசுவை இன்னும் பற்றி கொண்டிருப்பது நியாயம் தானா இல்லையா என்பதற்கான பதில் இந்த கத்தர் அவருடைய வார்த்தையின் மேல் உறுதியாக இருப்பது பலன் தருமா கிடைக்காதா என்பதற்கான பதில் நியாயம் கிடைக்கப்படும் பதில் நியாயத்திற்கு ஏற்ற நியாயமான நீதி உள்ள உத்தரவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எக்ஸ்ரஸ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ்டீன் செவன்டீன் அண்ட் டுவெண்டி ஒன் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு பதினாறு பதினேழு இருபத்தி ஒரு வசனங்கள் கர்ச்சருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் மோசைக்கு தரிசனம் ஆகிறார் ஆஹா கம் டு ஆன்சர் த குராய் ஆஃப் மை பீப்போ கூப்பிடுகிற கதருதலை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்க இறங்கி இருக்கிறேன் ஹல்லே லூயா அவர்கள் என்ன கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே எகிப்தில் நெருக்கப்படுகிறோம் எங்களை விடுதலையாக்கும் ஹல்லே லூயா சரியான ஆன்சர் என்ன உங்களை விடுதலையாக்குவேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது வாட் இஸ் அ ரைட் ஃபுல் ஆன்சர் ஹலோ லூயா பூரி என்ன விடுதலையாக்குவேன் மட்டுமல்ல கொண்டு போவேன் என்று சொன்ன கா தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அல்லே லூயா விடுதலை ஆக்குவேன் கொண்டு போக வாக்கு பண்ணினேனே அந்த இடத்திற்கு கொண்டு போவேன் ஆண்டவர் அதோடு நிறுத்தவில்லை கர்த்தருக்கு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா அல்லேலு நீங்கள் போகும்போது வெறும் கையோடு போவதில்லை உங்கள் அக்கம் உள்ளவர்களை கொள்ளையடித்ததை போல நிறைவுள்ளவர்களாக போவீர்கள் ஏன் சொன்னார் இருபது இருபத்தி ஒன்றுல நீங்கள் இந்த தேசத்தில் வேலை செய்த போது உங்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுக்கப்படவில்லை மறுக்கப்பட்ட அது உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும் அந்த நியாயம் கிடைக்க பண்ணுவதற்காக நான் சரியான பதிலை மட்டுமல்ல நீதி உள்ள உத்தரவை தருவேன் சரியான பதில் என்ன உங்களை அடிமைப்படுத்துகிற எகிப்தனை நான் தோற்கடிப்பேன் ஐ வில் டிஃபீட் எஜிப்சியன் But the right, that the righteous answer was, "Andavur kodutha, needu ullavuthro na thirima. Inr kandirigal yagithian. Evene vurupodi mine kana maatirgay. Yen? Yeah, that is the righteousness of God." கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நானூற்று முப்பது வருடங்கள் அவருடைய ஜனத்தை கொடுமைப்படுத்தின அநீதி சக்திக்கு என் ஆண்டவர் வழங்குகிற தீர்ப்பு இனி ஒருபோதும் அவர்கள் தலையெடுக்க கூடாது என்பது God gives a righteous answer which will establish this God is a righteous God indeed Hallelujah Hallelujah, Hallelujah. Amen ஆண்டவரே இந்த மூன்று வகையான உத்தரவு நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆனால் குறிப்பாக உங்களுடைய நீதியை நாங்கள் அனுபவிக்கும் உத்தரவை நீதி உள்ள உத்தரவை எங்களுக்கு தருவீராக நீதி உள்ள உத்தரவை விளங்கப்படுகிற மூன்று நிலைமையை இன்று காலையில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் ஹலே லூயா ஹல லூயா எப்படி எப்படி கர்த்ததை தெரியப்படுத்துகிறார் எதற்காக தெரிய second samuel 22 21 the first way mudalavadi irandisamuel iribatirandir iribatirandir David desolgaran kater yenidik takarage yenake utravu badil alitar alleluia when god will give a righteous answer one of the to his righteous answer will be according to your righteousness your righteousness not god's righteousness hallelujah <laughs> நம்முடைய நீதி निमितம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பா ஹalleluya நரே <Yeah>. வரைக்கும் <laughs> சோர் வந்துட்டு எனக்கு நீதியை இல்ல ஆண்டவரே அப்ப நான் ಔட் பௌல ஃபெயில் பௌல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்க நீதி நூறு 100% இருக்கிறதா என்று பார்த்து அல்ல அது அரை குறையாக இருந்தாலும் நீங்கள் அவரை பிடித்திருக்கிற பிடிப்பு உறுதியா இருக்கிறதா அவர் மேல் வைத்திருக்கிற நோக்கம் ஒன்று அசையாமல் இருக்கிறதா என்று பார்த்து அந்த கொஞ்சம் மிஞ்சம் இருக்கிற நீதிக்கு தக்கதாக என் தேவன் பதில் கொடுப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நூறு சதவீதம் நீதி இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒருவரும் உயிரோடு இருக்கும்போது போது பெற்றுக்கொள்ளவே முடியாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடகாமே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கர்த்தாவே நீ நூறு பர்சென்ட் ஒருவரை பார்க்காமல் இருக்கும் நிலையில் ஆனால் நூறு சதவிகிதம் உம்மையை நம்பி இருக்கும் என்றாயிருந்தால் உமையை எதிர்பார்த்திருக்கும் என்றாயிருந்தால் யூ வில் ஆன்சர் அக்கார்டிங் டு மை ரைச்சஸ்னஸ் ஹலே லூயா சாம் செவன் அண்ட் ஃபர்ஸ் எயிட் ஏழாம் சங்கீதம் எட்டாறு வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான் ஆண்டவரே என் நீதியின்படியும் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் ஆமே இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதுகிறான் தலைப்பை பாருங்கள் பென்னி மீனன் ஆகிய கூஷ் என்பவன் பேசின வார்த்தைகள் தாவீரை சிக்கலுக்குள் வைத்த போது தாவீது பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் வேதத்தில் இரண்டு சங்கீதங்கள் தான் சிகாயோன் என்கிற டியூனுக்கு எழுதப்பட்டது

தாவிடு சவுலிடத்திலே சொல்கிறார் உண்மை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீர் கேட்டு ஏன் என்னை இப்படி அழிப்பதற்காக வருகிறேன் சவுல் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவன் அவன் சொந்தக்காரர் எல்லாரும் அவன் பக்கத்திலே இருந்து அவன் கோத்திரத்தை சேர்ந்த பக்கத்தில இருந்து தாவிதை குறித்து சவுலுக்கு போட்டுக் கொடுக்கிறார்கள் அல்லே லோயா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தே ஹalleluya amen they had very many false accusations on david சவுல் பற்றி இல்லாதது தாவீதை குறித்து சொல்லி வைக்கிறார்கள் சவுலும் அதை கேட்டு உண்மையிலே இந்தாள் நமக்கு துரோகம் சேவ நமக்கு எதிரியாக வந்து விடுவான் என்று சொல்லிப் போகிறார்கள் david was a victim of false accusations when he penned this psalm he was a victim of false accusations தவறான பிரச்சாரத்திற்கு தவறான குற்றச்சாட்டுகளுக்கு லக்காக மாறி உயிர் பிழைக்க ஓடி மறைத்துக் ஒரு சூழ்நிலையில் இருந்தார் இந்த ஆராதனையில் இருக்கிற உங்களுக்கும் உங்களை சுற்றி நெருக்கி இருக்கிற குடும்பமே உங்களை குறித்து பேசின வார்த்தைகள் உங்களை நெருக்கத்திற்குள்ளாக்கி வேதனைக்குள்ளாக்கி இஃப்ரோண்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்று காலையிலே ஒரு கர்த்தர் இருக்கிறார் உங்கள் நீதியின்படி உங்களுக்கு உத்தரவு சொல்ல வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார் அலேலுயா ஆமே அலையிலுயா அவர் என்ன செய்தார் அதே அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை பாருங்கள் எந்த நபர் பொய்யை நம்பி தாவீரை கொல்வதற்கு விரட்டி விரட்டி போனானோ அதே நம்பரை விரட்டின ஆளை காலிலே விழ வைக்கிறார் அலேலுயா விரட்டின ஆளை காலில் விழவைக்கிற தேவன் இவர் சவுல் வந்து உன் நீ எனக்கு செய்த நன்மைக்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாரா நிச்சயமாக நீ ராஜாவாக ஆவாய் அப்பொழுது தயவு செய்து என் சந்ததிக்கு நீ இரக்கம் காட்டுவாய் ஆகா என்று சொல்லி பிச்சை கேட்க வைக்கிறார் ஆமேன் என் கர்த்தர் உன் தாவி தாவிதுக்கு என்ன நியாயம் இருந்தது

மா பிள்ளைய கொடுத்துட்டார் பாத்தீங்களா சம்பளத்தை மறந்துட்டார் மூணு வேளை சாப்பாடு கிடைத்தது இருப்பதற்கு கூடாரம் கிடைத்தது ஜேக்கப் ஆமே ஹalleluya சம்பளம் மறக்கப்பட்டது மறக்கப்பட்ட சம்பளத்தை பெற்று தந்தது எது தாவீதே உன்னுடைய நீதியின்படி உத்தரவு சொல்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு நியாயமாய் கொடுக்க வேண்டியதை மறந்து யாரும் வைத்திருந்தால் நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் மறக்கப்பட்ட அந்த நன்மை கிடைக்க அவருடைய நீதி அல்ல உங்கள் நீதியின்படி செய்ய வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார் அவன் சொல்லுற மாமனாரு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கலப்பா இந்தியில இருந்து ஒரு சம்பளத்தை எத்தனை வருஷம் வேலை பார்த்த பிறகு சம்பளம் பேசுகிற உடனே யாக்கோபு சொல்கிறார் சரி நானே சொல்கிறேன் ஆடுகளிலே இப்பமே பிரித்து வைத்துக் கொள்ளும் இனி வரப்போகிற ஆடில எந்த ஆடெல்லாம் புள்ளி உடையதா இருக்கிறதோ எனி ஷீப் தேர் ஆர் ஸ்பாட்ஸ் அது இனிமேல் என்னுடையது புல் கலர் உம்முடையது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமே என்று சொல்கிறான் மாமனாருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பயலுக்கு ஒன்றுமே கிடைக்காது என்று நினைத்த இவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது என்று நினைத்தார் நினைத்திருந்தால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இருக்க அவனால் முடியும் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு நீதி நான் வந்த போது எனக்கு உன்னோடு பேசின ஒருவர் இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் உன்னை வெறும் கையோடு இங்கு கொண்டு வர போவதில்லை என்று சொன்ன ஒரு உடன்படிக்கை என் தேவன் இருக்கிறார் அவர் எனக்கு தருவார் என்று அவன் நம்பி இருக்கிறான் அல்லே லூயா ஆமின்னு சொல்ல கேட்கிறேன் நம்பி நிற்கிறான் சொல்லுகிறான் இதை பார்ப்போம் என்று சொன்ன உடனே அவனுடைய நீதியை கர்த்தர் பார்க்கிறார் கொள்ளையடிக்க விரும்பாமல் அநீதி செய்ய விரும்பாமல் நியாயமாக கேட்பதை கட்சர் பார்த்து கட்சர் என்ன செய்தார் தெரியுமா அவன் வருவதற்கு என்ன செய்யணும் ஒரு பிளான் கொடுக்கிறார் பிளான் கொடுத்தது மட்டுமல்ல அவன் செய்த முயற்சியை பலிக்க செய்கிறார் பலமுள்ள ஆடெல்லாம் புள்ளியா இருக்கிறது பலவீனமாடு ஆடெல்லாம் இருக்குது

வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுது அல்லே லூயா

god answers according to your righteousness amen he will give you the wisdom he will give you the plan of action and he will cause that plan to be successful second kings chapter 20 verses 2 uh, we read about king hezekiah hezekiah write the will

உண்மை நீதியின்படி அவனுக்கு உத்தரவு கொடுத்த தேவனே எங்கள் வாழ்க்கையில் மூன்று நாளைக்குள்ளாக இருக்கிறீர் என்பதை அறிந்து உங்களுடைய பாரத்துக்கு வருகிறோம் ஒன்று பத்து கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார் God will give a righteous answer not according to but in order to prove your righteousness. Hallelujah. உங்கள் நீதியை எல்லாரும் அங்கீகரிக்க வைப்பதற்காக உங்கள் நீதியை நிரூபிப்பதற்காக நீங்கள் செய்தது தீர்மானித்தது சொன்னது அல்லது செய்யாமல் இருந்தது சரிதான் என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் நீதி உள்ள உத்தரவு செய்வார் ஆமேன் god you will give a righteous answer according to my righteousness you will give a righteous answer in order to prove i am right hallelujah amen amen hallelujah amen one child was dead the other one alive salamunudatilavandekagkarag child was dead the other one alive salamunudatilavandekagkarag one child was dead the நீதி உள்ள உத்தரவு தருகிறார் என்ன உத்தரவு குழந்தையை வெட்டி ஆளுக்கு பாதி கொடுங்கள் என்கிறார் ஆமேன் குழந்தையின் தாய் பெற்ற தாய் வேண்டாம் அடுத்தவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்கிறது அடுத்தவள் சொல்கிறாள் இல்லை வெட்டித்தாருங்கள் என்கிறார் அப்பொழுதுதான் நீதி வழங்குகிறது யாருடைய நீதி இவள் தான் உண்மை தாய் என்கிற நீதி வழங்குகிறது அலே லூயா Amen. That this, the mom who cried that the baby should not be cut, killed. Hallelujah. Her right standing, her righteousness was revealed and acknowledged. Hallelujah. In the God give an answer in order to prove that your child is right and did it according to your word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட காமேன் மைக்கா சேர்டர் செவன் பேர்ஸ் நைன் மீகா ஏழு ஒன்பது ஹலோ மீகா சொல்லுகிறான் ஹீ உ ப்ரிங் மீ டு லைட் அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் அவருடைய நீதி அல்ல நான் செய்தது நீதிதான் என்பதை அவர் விளங்க பண்ணுவதை நானும் பார்ப்பேன் மற்றவர்களும் பார்ப்பார்கள் அந்த அதிகாரத்தைச் சென்று வீட்டில் சென்று வாசிக்கக் கேட்கிறேன் The situation where in Micah was, Miga irunda sullalai was very disheartening and dark. Miga in the voru sullalai. Hallelujah. Amen. yep, pada sullalai maa, teri Irundu irundu, enne inga poi paraka vedanayana Why did he make me born in this family, in this situation? in ketkum or Sulale. Everything was dark. Everything was despicable. நாட் ஓன்லி தேட் எவ்ரி ஒன் வாஸ் அன்ரிலையபிள் அவனை சுற்றி இருந்த அத்தனை பேரும் நம்பத்தகாதவர்கள் அத்தனை பேரும் அவனுக்கு இடுக்கன் செய்கிறவன் சொல்லுகிறான் சிநேகிதனே நம்ப முடியவில்லை கைப்பிடித்த மனைவியே நம்ப முடியவில்லை ஆசாரியரே நம்ப முடியவில்லை ஒருவரே நம்ம இப்படிப்பட்ட சூழலை கொண்டு வச்சிரு ஆண்டவரே அல்ல இந்த கம்பெனியில கொண்டு வேலைக்கு வைத்திரே கர்த்தாவே இந்த கொண்டு வைத்திய கத்தாவே என்று அனைத்தும் இருளடைந்த சூழ்நிலையிலே மற்ற எல்லாரும் இருக்கும் விசுவாசத்தை விட்டு விலகி மனம் போல போகும் போது என்னை அழைத்த ஒரு ஒருவர் உண்டு என்னை தெரிந்து கொண்ட ஒருவர் உண்டு அவரை விட்டு நான் விலகுவதில்லை எவ்வளவு இருளானாலும் அவனை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள் கேட்கிறார்கள் அவனை பரிகாசம் பண்ணினார்கள் அவன் ஆண்டவரை விட்டு தெரிந்து கொண்ட தேவனை விட்டு விலகாமல் ஆமே அவன் செய்தது சரிதானா பிழைக்க தெரியாதவனா என்று அவனை குறித்து எல்லாரும் நினைக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் அவனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து மீகா செய்தது சரிதான் மீகா என்னுடைய மகன் அல்லே லூயா கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன் அல்லே லூயா ஆமேன் அவன் தவறு செய்யவில்லை அவன் தீமை செய்யவில்லை பதஷ்டப்பட்டு பதறி உள்ளே அவன் என்னுடைய வார்த்தையில் தான் நிற்கிறான் என்று அவன் நீதியை கத்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் அல்லே கத்தர் இந்த மாதத்தில் சிலருக்கு செய்வாரா In Job 34 verse 5 His friend analyzes Job's statement அண்ட் கம்ஸ் மேக்ஸ் திஸ் ப்ரனோன்ஸ்மென் யோபுவின் வார்த்தைகளை எல்லாம் அலசிப்பார்த்து அவனுடைய நண்பன் எளிக சொல்கிறான் யோபுவே நீ என்ன சொல்ற தெரியுமா உன் நியாயத்தை கர்த்தர் தள்ளிவிட்டார் என்கிறாய் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்ய மாட்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டப்பா நீ அல்லே லூயா ஆமே ஆமேன் ஹலே லூயா திஸ் திங்க்ஸ் வேர் சோ டார் அவனை சுற்றிலும் மத்தமேன இருக்குங்க

அவர் நியாயத்தில் பெருத்தவர் வருத்திலே ஒடுக்கவே மாட்டார் மகா கேட்கும்போது யோபின் மனதிலே எனக்கு நியாயம் கிடைக்காமற் போய்விட்டது என்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஒன்று கர்த்தரை விட்டு மட்டும் போகலாவே நான் இன்னும் அவரை காண்பேன் மாச முதலானவைகள் அழுகி போனாலும் என் கண்கள் அவரை காணும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது ஆனா கேள்வி இருந்துச்சு யாவே எனக்கு நியாயம் கிடைக்கப்படவில்லை என்ப்டர் நாற்பதாம் அடிக்கார் வசனத்தில் பார்த்து கேட்கிறார் ஜோ யூ உன் ஒரு கேள்வி இருந்தது நான் கேட்கவில்லை உனக்கு நீரிய நான் செய்யவில்லை என்று என் நியாயத்தை குறித்தே நீ கேள்வி கேட்டாய் அல்லவா பதில் சொல்ல முடியாமல் கை கட்டி நிற்கிறான் ஒரு பதிலும் சொல்லவில்லை கர்த்தர் பார்த்தார் நாற்பத்தி இரண்டாம் அடிவல் கர்த்தரே நீதி உள்ள உத்தரவு அருளுகிறார். என்ன உத்தரவு என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லையே அலே லூயா ஆமே அலே சொல்லிவிட்டு அப்படியே இல்லாமல் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த உத்தரவு வார்த்தையினால் வந்த உத்தரவை விட செயலினால் வந்த உத்தரவு அந்த உத்தரவு என்ன யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும், பின் நிலைமையை ஆண்டவர் இரண்டு மடங்கு தட் வாஸ் காட் ஆன்சர் வந்த எல்லாரும் மனைவி உட்பட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக ஆமேன் அவனை பார்த்து நீ குற்றம் செய்தாய் நீ தவறு செய்தாய் கடவுளனை கைவிட்டார் என்று அவனை குற்றவாளியாக வைத்தபோது அவன் தன் நீதியை பற்றி கொண்டிருந்தான் அவன் நீதிமானென்று யாருக்கும் தெரியவில்லை கர்த்தர் அவன் நீதிமான் தான் என்று நிரூபிப்பதற்காக காட்ஸ் ஃபோக் அலே லுயா ஆமேன் சொல்லக் கேட்கிறேன் அல்லே இரண்டு மடங்கு கொடுத்தார் எல்லையிலும் எதற்காக இரண்டு கொடுத்தார் இருந்தது என்று காண்பிக்க ஒன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹலை லூயா உண்மையா இருந்ததால் கிடைத்தது என்று காண்பிக்க ஒன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹலை லூயா ஆமேன் கரங்களை உயர்த்தி அலே லூயா ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன் ஹலே லூயா ஏழு ஆண் மக்கள் மூன்று பெண் மக்கள் திரும்பி கொடுக்கும் போது பத்து பிள்ளையாக கொடுக்காமல் அப்படியே ஏழு ஆண் மக்கள் மூன்று பெண் மக்கள் கர்த்தர் பேசினார் காட் கேம ராய்ச்சி எஸ் ஜான்சர் அல்ல லுயி அல்லையிலுயா சொல்ல கேட்கிறேன் முதலாவது பத்து பேர் மறைத்து போனார்கள் இப்பொழுது பத்து பேர் வருகிறார்கள் ஆண்டவர் ஒரு பதில் கொடுத்த என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா யோபுவின் குமாரத்திகளைப் போல தேசத்தில் சௌந்தரியம் உள்ளவர்கள் இல்லை வாட் அன் ஹான்சர் ஹல்லே பிள்ளை இருக்கலாம் ஆனா இருக்கிற எல்லா பிள்ளையை விட உயர்ந்த பிள்ளை என்கிற சாட்சியை யோபுவுக்காக கொடுத்தார் ஏன் யோபு நீதிமான் என்பதை விளங்க பண்ணுவதற்காக அதோடு நிறுத்தல காட் கேவ் வசனம் யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் இந்த வசனத்தை ஏன் போடணுன்னு தெரியுமா ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்லுகிறார் நீ ஒன்று அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் என்னை பார்க்க வந்தாயே அன்றைக்கு நீ வந்து உள்ள திருந அஜெண்டா என்ன தெரியுமா யோ போய் அழிக்க நினைத்தாய் நான் சொன்னேன் அவன் உயிரை மட்டும் தொடாதே நீ உடலை என்ன வேணுமேல செய்கின்றேன் அதை வைத்து அவனை வாட்டி வதக்கினாய் ஆமேன் ஆமைன்னு சொல்ல கேட்கிறேன் பிசாசுகிட்ட சொல்லிட்டார் நீ உயிரை எடுத்துடாதுன்னு சொல்லிட்டார் ஆனா பிசாசு என்ன என்னதுன்னு தெரியுமா நான் தானே எடுக்கக்கூடாது அவனே தற்கொலை பண்ண வச்சிடறோம் கட்சருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா ஹாமேன் லேடிம் கமிட் சூசைட் மனைவி மூலமாய் வந்து சொல்லுகிறான் தேவனை தூசித்து தற்கொலை பண்ணு கட்சருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா ஹாமேன் லே முதல் அதிகாரத்திலே பார்த்தான் பிசாசு அழிப்பதற்கு கத்தர் விடவில்லை இரண்டாம் அதிகாரத்தில் மனைவியின் மூலமாய் வந்து நிற்கிறார் யாரும் வீட்டில் சண்டை போடுறாரு அதற்கும் தேவன் விடவில்லை அதற்கும் தேவன் விடவில்லை வியாடி மேல் வியாடி வருகிறது அழிக்க விடவில்லை கடைசியில் ஒரு வார்த்தை வைக்கிறார் நினைத்தாலும் அவனை அழிக்க முடியாது குடும்பம் அழிக்க நினைத்தாலும் அவனை அழிக்க முடியாது யார் அவனை அழிக்க நினைத்தாலும் அழிக்க முடியாது அவன் நெடு நாளா இருந்து பூரண வயதுள்ளவனா இருந்து மூப்பு இல்லாமல் பிணி இல்லாமல் சனியாக அல்லே லூயா அவன் ஆயுசை விடுவான் என்று என் கற்றர் குறித்த வரை நடக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் என் நீதியை விளங்க பண்ண உத்தரவு கொடுக்கிற தேவன் இருக்கிறேன் அதிகாரங்களில் கர்த்தர் செய்கிறார் அல்லே லூயா ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன் ஹலே சவுலின் குடும்பம் தாவீதை குற்றவாளி என்று நினைத்தது தாவீதை சவுலுக்கு விரோதமாக எழும்பினவன் என்று நினைத்தது

கட்சி மாறிட்டார் அப்னர் கட்சி மாறிட்டார் சவுல் இடத்துல அவன் குடும்பத்திலிருந்து தாவீதின் சேனைக்கு வந்து தாவீதை பார்த்து கர்த்தர் உமோடு இருக்கிறார் நான் உமோடு இருக்க விரும்புகிறேன் என்று தாவீது கேன்வஸ் பண்ணாமலே வர வைத்தார் தேர் வாஸ் நோ லாபி பட் காட் பிராட் பீப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக ஆமேன் அல்லேலூயா சவுலின் குமாரன் இஸ்மோசேத்

நீதி உள்ள உத்தரவு செய்வார் நீங்கள் எந்த முயற்சியும் யாருடைய சிபாரிசையும் யாரோடு பேசி ஆள் பலம் சேர்க்க அவசியமே இல்லாமல் தேவைப்படும் அனைத்தும் உங்கள் பக்கமாய் நகர்ந்து வருவதற்கு என் தேவன் நீதி உள்ள உத்தரவை உங்கள் நீதியை பண்ணுவதற்காக பேச வல்லமை உள்ள கற்ற ஆமேன் ஐப்டி போர் அதை குறித்திருப்பீர்கள் முதல் பகுதியை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கடைசியிலே சொல்கிறார் இது என்னால் உண்டாகும் அவர்களுடைய நீதி இட் இஸ் தேர் ரைச்சஸ்னஸ் என்னால் உண்டாகும் அவர்களுடைய நீதி

எங்கள் நீர் உத்தரவு கொடுப்பாகண்ட் ஃபோர்டி த்ரீஸ் ஒன் நூற்று நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் வசனம் ஒன்று மூன்றாவது கர்த்த செய்வது என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் உமது நீதியின் எனக்கு உத்தரவர்களை செய்யும்

சாம் தேர்டி ஒன் ஒன் முப்பத்தி ஓராம் சங்கீத முதல் வசனத்திலும் தாவிடு கேட்கிற ஆண்டு உம்முடைய நீதியின்படி எனக்கு செய்வீராக எல்லா உள்ளங்களும் அதை சொல்ல கேட்கிறேன் ஆண்டு என்னுடைய நீதியின்படி செய்ய இடம் இல்லையா ஆண்டு என் நீதியை நிரூபிக்க என் வாழ்க்கையிலே நீதி இல்லையா உம்முடைய நீதியின்படி எனக்கு உத்தரவு தருவீராக ஆமேன் காட்ஸ் ரைச்சஸ்னஸ் வில் நாட் பெண்ட் ஃபார் எனி ஒன் அவருடைய நீதி யாருக்கும் வளைந்து கொடுக்காது அவருடைய நீதி இந்தியனோ அமெரிக்கனோ படித்தவனோ படிக்காதவனோ எல்லாருக்கும் ஒன்றுதான் ஸ்தோத்திரம் சொல்ல இந்த மாதத்தில் என்னுடைய ஆசை ஆண்டவரே நாங்கள் சேவிக்கிற எங்கள் தேவன் நீதிபர எங்கள் சூழ்நிலையில நீர் உம்முடைய நீதியின் படம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவையான உத்தரவை கத்தர் அருள் செய்வீராக ஹா மேலூயா தேவன் அதை அருளும் போது எங்களை பெரியவர் என்று பேசாமல் எங்களுக்கு செய்தவர் பெரியவர் நீதி உள்ளவர் என்று சொல்ல கர்த்தர் வைப்பீர் ஆண்டவரே நீர் அதை செய்வீராக செகண்ட் சாமியல் எயிட்டீன் அண்ட் தேர்ட்டி ஒன் ரெண்டு சாமுவேல் பதினெட்டு பத்தொன்பது முப்பத்தி ஒரு வசனங்களிலே ஆமேன் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது கர்த்தர் ராஜாவுக்கு நியாயம் செய்தார் ஆமேன் ஆமேன் ஹலலூயா கர்த்தர் அவருடைய நீதியின்படி நியாயம் செய்தார் அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் வந்துவிட்டான் தாவிது எல்லாவற்றையும் உதறிவிட்டு போகிறார் போகும்போது திரும்ப வர வேண்டும் என்று அவன் நினைத்து போகவே இல்லை ஆமே யோவுக்கு சொல்லுகிறான் பிள்ளையாண்டானை மெதுவாக நடத்துங்கள் என்கிறார் ஹலோ யாமே குதிங்காலை தூக்கினவனாய் இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளைதானே என்று சொல்லி தாவீது போகிறார் ஆமே ஆனா மேலே இருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பா பெத்த மனம் இடம் கொடுக்காட்டாலும் உண்டாக்கின நான் நீதி உள்ள தேவன் என் நீதி தகப்பனுக்கும் ஒன்றுதான் மகனுக்கும் ஒன்றுதான் எனக்கு பிரியமாய் நடந்தால் பலன் உண்டு பிரியமாய் இல்லாவிட்டால் அடி உண்டு கத்தருக்கு ஸ்தோத் ஆமேன் ஆமேன் லூயா கர்த்தர் நீதி உள்ளவர் பார்க்கிறார் நீதி உள்ளவர் என்ன செய்தார் ஹவு கேன் ஹிஸ் வெரி ஒன் ரிவோல் ஆஃப் காட் தேவ திட்டத்தை if anybody anyone revolts against god even if it be the archangel அது பிரதான தூதனாய் இருந்தாலும் கீழே தள்ளினவர் ஒரு மகன் எழுின்ன போது சும்மா விடல கர்த்தனேச்சார் 나의 நீதியை पण i will give a right answer righteous answer according to not david's prayer but according to my righteousness hallelujah amen hallelujah கர்த்தர் என்ன செய்தார் தரையில் உடலை நடு நடுவில் நிற்க வைச்சாரு வானத்துக்கு பூமிக்கு நடுவில் நிற்க வச்சார் ஏன் யாராவது ரிவோல் பண்ணால் கேஸ் இப்படித்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட காமேன் தேவ தீர்மானத்துக்கு விரோதமாய் வந்தால் தம்முடைய நியாயத்தை விளங்கப்படையில் ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று உலகுக்கு காண்பிப்பதற்காக அவனுக்கு எது அலங்காரமாய் இருந்ததோ அதுவே அவனுக்கு கண்ணியாக மாற வைத்தார் அவன் முடிதான் அவனுக்கு அலங்காரம் அந்த முடியை கண்ணியாகி வைத்தார் hallelujah god will make the strong point to become your weakest link if you revolt against the plan of god Hallelujah. amen hallelujah amen hallelujah deuteronomy 2719 and we reserve elukku vaaku paninar உங்கள் நடுவே இ பரதேசியாக திக்கற்றவனாக விதவையாக யாரும் இருந்தால் அவர்களுடையதை கேட்க யாரும் இல்லை என்று நினைத்து அபகரிக்க நினைக்காதிருங்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் ஐ வில்லு

சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பத்து பதினொன்று பழி வாங்குதல் எனக்கு உரியது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யப்பட்ட அநீதியை ஆண்டவர் துடைப்பதற்காக அவர் பழி வாங்கும் உலகத்தில் இருப்பவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான் அல்லே லூயா சொல்ல கேட்கிறான் அல்லே லூயா Hallelujah! Amen. Israel went back from God. They hurt God very badly. They were thrown as captives into Babylon. Migo, avadi God sent his prophets with his word. And they rightly responded by breaking themselves before god and repenting of their sins and revolt our kalingi udain the katra that will manipulate kraga uprady hallelujah amen amen and our inna sayyad and the and our because his righteousness is if somebody will repent break themselves before god and plead for his grace righteous god அவர் இறங்கி ஆக வேண்டும் ஆகவே ஆண்டவர் இறங்கி சிதறி போன இந்த ஆட்களை திரும்ப கொண்டு வருவார் என்று பிசாசுக்கு தெரியும் இந்த ஆட்களையா நீ மாற்றப்போகிறீர் எத்தனை தடவை உண்மை ஏமாற்றி போயிருக்கிறார்கள் சொன்ன போது ஒன்று கருத்தருக்கு ஸ்தோத்ரம் ஹலோ வசனம் இரண்டு முதல் எட்டு வரையுள்ள வசனங்களிலே ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாகச் சொல்கிறார் ஹல்லே லூயா ஐந்து ஆறு வசனத்திலே என் நீதி சமீபமாய் இருக்கிறது ஆறாவது வசனத்திலே என் நீதி அற்றுப்போவதில்லை என் வர்ஸ் எயிட் என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அல்லே லூயா என்று ஆண்டவர் தம்முடைய நீதியின்படி கொடுக்க இருக்கும் உத்தரவைச் சொல்கிறார் காட்ஸ் அண்ட் சர் அகார்டிங் டூரிஸ்ட் ராய்ஜினஸ் Yes, his children were unworthy, most unworthy, but they have repented genuinely. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. So let Hallelujah. After the Devanayakar, there are Amen. Hallelujah. Amen. Amen. So let's cut it. You are not alone. உள்ளம் உடைத்து ஜனங்கள் ஜபிக்கும் போது என் தேவன் இரக்கம் காண்பித்து தான் ஆக வேண்டும் சொல்கிறார் ஐம்பத்தி ஓராத்திலே குப்பை போல மாறிவிட்டார்கள் ஆனாலும் உடைந்து ஜெபித்தபடியால் நான் அவர்களை ஏதேன் தோட்டத்தைப் போலவும் கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொன்னது என்ன சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் அல்லேழு கரங்களை உயர்த்தி ஆமேன் நாம் சொல்லுவோம் இந்த ஆளுக்கு தகுதி கிடையாது இந்த குடும்பத்துக்கு தகுதி இல்லை உங்களுக்கு தெரியாத நிலையில் அவர்கள் தங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி உடைத்து ஜபித்திருந்தால் இறங்குவது அவருடைய வேலை கிருமை காண்பிப்பது தேவனுடைய நீடி அண்ட் கார் வெல்சர் அல்லேலூயா Isaiah 61:2 Isaiah 61:2 அதே நேரத்தில் இந்த நீதி உள்ள தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார் அந்த நாளுக்கு பெயர் அல்லேலூயா ஆமென் நீதியே சரி கட்டும் நாள் தேவன் காட் will render justice கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் அந்த நாள் என்ன அந்த நாளிலே உலகத்தில் இருக்கும் அத்தனை நாடுகளுக்கும் அத்தனை மனிதருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய திட்டத்திற்கும் இடம் கொடுக்காது இருந்தால் என் மன்னிப்பே இல்லாமல் நியாயம் தீர்ப்பார் இன்றைக்கு உடைந்து கஞ்சினால் மன்னிப்பு உண்டு அன்றைக்கு உடைந்து உருண்டாலும் மன்னிப்பு கிடையாது ஹலிலூயா அல்லது உருண்டு உடைந்தாலும் மன்னிப்பு கிடையாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக ஆமே ஹலே லூயா ரெவலேஷன் பிப்டீன் த்ரீ அண்ட் ஃபோர் ரெவலேஷன் நைன்டீன் ஒன் அண்ட் லெவன் இந்த இரண்டு வசனங்களிலும் பார்க்கிறோம் தேவன் உலகம் முழுவதிலும் ஆக்கினை தீர்ப்பை கொடுத்து தம்முடைய நீதியின் பதிலை சொல்லும்போது போது ஹலலூய பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அநீதிக்கு ஆக்கினை கொடுக்கும்போது போது தேவ ஜனங்கள் சொல்வார்கள் தேவன் பரிசுத்தர் அவருடைய அவர் நீதியான செயல்கள் வெளியரங்கம் ஆயிற்று அவருடைய செயல்கள் யாவும் நியாயமானவைகள் நீதி உள்ளவைகள் என்று பரலோகம் சாட்சியிட கர்த்தர் உதவி செய்வார் அந்த நாள் சீக்கிரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அதற்கு முன்பு அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் தம்மோடு அழைத்துக் கொள்ள இந்த பூமிக்கு வர இருக்கிறார் சொல்ல கேட்கிறேன் ஒரு நாள் வரும் அன்று தேசங்களை நியாயம் தீர்ப்பார் யாருக்கும் அழையாமல் நியாயம் தீர்ப்பார் என் நீதியின்படி பதில் சொல்வீராக என் நீதியை நிரூபிக்க பதில் சொல்வீராக உம்முடைய நீதியின்படி பதில் கொடுப்பீராக ஆவேன் கர்த்தர் இந்த மூன்று நீதியின் பதில்களை கொடுக்க நாம் செய்ய வேண்டியதை சற்று நினைத்து அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வாராக ஐசியா சிக்ஸ்டி போர் வேர்ஸ் ஃபைவ் ஏசாயா அறுபத்தி நான்கு ஐந்து கர்த்தர் நீதி உள்ள உத்தரவை கொடுக்க வேண்டுமா ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது ஒன்றை விரும்புகிறார் ஆண்டவரே உம்முடைய நீதியை மகிழ்ச்சியாய் செய்கிறவர்களும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர் ஆமே ஹலோ முதல் கண்டிஷன் என்னது ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீதியான உத்தரவு தர வேண்டும் என்றால் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய நீதியை முறுமுறுப்போடு அல்ல மகிழ்ச்சியோடு செய்ய கர்த்தர் கருவைத்தார் முரு மகிழ்ச்சியோடு தேவ நீதியை செய்தால் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் நீதியின்படி உங்கள் நீதியை நிரூபிக்க தம்முடைய நீதியை விளங்க பண்ண கர்த்தர் பதில் கொடுப்பார் நிச்சயமாய் கொடுப்பார் இரண்டாவது செகண்ட் கிங்ஸ் சாப்டர் எயிட்டீன் சிக்ஸ்டீன் சாப்டர் டுவெண்டி வேர்ஸ் தேர்ட்டீன் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு பதினாறு இருபது பதிமூன்று ஆண்டவர் எசேக்கியாவுக்கு நீதி உள்ள அவன் நீதியை பார்த்து உண்மையை பார்த்து உத்தரவு கொடுத்தார் ஆனதை செய்த அவன் இரண்டு தவறுகளை செய்து விட்டான் அந்த இரண்டையும் நாம் செய்யாதிருக்க கர்த்தர் உதவி செய்வாரா ஹலே அது என்ன முதல் தவறு ஆலயத்தில் இருந்த தங்கத்தை அசீரியா ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பிவிட்டான் அவனை சமாதானப்படுத்துவதற்காக தேவனுடையதை மனிதனுக்கு கொடுத்து விட்டான் கர்த்தர் நீதி உள்ள உத்தரவு தர வேண்டுமா ஒரு தீர்மானத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே உமக்கு என்று நான் வைத்திருப்பதை மனிதனுக்கு கொடுக்காதிருக்க உதவி செய்யும் கர்த்தருக்குரிய நேரம் கர்த்தருக்கு கர்த்தருக்கு உரியது கர்த்தருக்கு கர்த்தருக்கு என்று செய்த தீர்மானம் கர்த்தருக்கு அதை வளைத்து உலகத்திற்கோ வேறு யாருக்கோ என்னுடைய சூழ்நிலையை சமாளிப்பதற்காக நான் கொடுக்காதபடி இரண்டாவது செய்த தவறு கர்த்தரவனை சுகமாக்கினார் மகிழ்ச்சியாயிருந்தது விசாரிப்பதற்கு எல்லாரும் வந்தார்கள் மகிழ்ச்சியாயிருக்கும் போது அதிக எச்சரிக்கையை தருவாரா ஹலே லூயா ஆமேன் ஆமேன் சொல்ல ரொம்ப டைட்டா இருக்கும் போது எச்சரிப்பில் தன்னால வந்துடும் மகிழ்ச்சியா இருக்கும் போது எச்சரிப்பா இருக்க கருத்தர் உதவி செய்வாரா அல்லே ஹலைலூயா அவன் கவனமா இல்லாமல் எல்லாவற்றையும் திறந்து காண்மீதன் அரண்மனையிலே எல்லாவற்றையும் சாத்த நினைச்சான் ஓஹோ இதெல்லாம் இருக்குதா அப்ப அதைத்தான் எடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான் be வெரி கேர்ஃபுல் when you are very glad hallelujah you are very joyful ஆகவே நாங்கள் இதை விளிப்பாய் காத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆமென் பண்டிகை கொண்டாடுற சந்தோஷத்திலே இயேசுவை மறந்து விட்டார்கள் கர்த்தர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவடா பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியல சந்தோஷத்துல இயேசுவை மறந்து விட்டார்கள் பீ வெரி வாட்ச்ஃபுல் வென் யூ ஆர் வெரி ஜாய்ஃபுல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடாக ஆமேன் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் செவன் நைன் ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்பது அந்த தேசத்திற்கு உத்தரவு இல்லை ராஜாவிடத்திலே தேவன் உத்தரவு கொடுத்தார் அந்த உத்தரவை முதலாவது அனுபவித்தவர்கள் நான்கு தொழுநோயாளர்கள் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அனுபவிக்கிறார்கள் அள்ளி அள்ளி பார்க்கிறார்கள் திடீரென்று ஒருவனுக்கு ஞாபகம் வந்தது அவன் என்ன சொன்னான் தெரியுமா When God has given a righteous answer, I cannot behave unjustly. கர்த்தர் நீதி உள்ள உத்தரவை தந்திருக்கும் போது நான் அநியாயமாய் செயல்படக்கூடாது நாம் இப்படி செய்வது நியாயம் அல்ல அல்லேல் மூன்றாவது நிபந்தனை சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு நீதி உள்ள உத்தரவை தர வேண்டும் என்றால் மனசுல தீர்மானிங்க ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்திருக்கும் போது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நான் சொல்லாமல் இருப்பது அநியாயம் நான் நானும் விடுதலையோடு கூடி ஆராயிக்க எங்களுக்கு நல்ல ஆலையை இட வசதியை கொடுத்திருக்கும் போது ஒன்றும் இல்லாதவர்களை நினைத்து உதவி செய்யாமல் இருப்பது அநியாயம் அலையில் ஆமேன்

காலை வேளையில் சரியான உத்தரவை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார் ஹலே உரிய உத்தரவை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார் நீதி உள்ள உத்தரவை தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்

I'm going to Hallelujah.

நீங்கள் கட்ச கொஞ்ச நல்ல காரியத்தை மறந்து அவர் மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல அல்ல அவர் அநீதி உள்ளவர் அல்ல கசீல் யாராழியா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரையே கொஞ்சம் இருக்கிறது நீ நான் பெருசா ஒன்றும் செய்யலை ஆனால் ஒன்று செய்கிறேன் நான் ஆக எடுக்க மாட்டேன் கர்த்தர் தருவரை பொறுத்திருப்பேன் அல்லே லூயா கர்த்தர் அபிஷேக பண்ணினவருக்கு விரோதமாக நான் பேச மாட்டேன் சிந்திக்க மாட்டேன் கடையை சொல்ல மாட்டேன் அல்லே லூயா மறக்கப்பட்ட சம்பளத்தை மறக்கப்பட்ட நியாயத்தை ஆண்டவர் உங்களுக்காக கிடைக்க பண்ணுவதற்கு யாக்கோவே உன் நீதியின்படி உத்தரவு சொல்கிற ஒரு தேவன் இருக்கிறார் கேட்டது ஏராளம் கிடைக்கும் கேளாததையும் சேர்த்து கொடுக்க அவர் வல்லவை உள்ள தேவன் அகார்டிங் டு யோர் ரைசஸ்னஸ்

உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ளவர் கத்தருடைய கிருமை நம்மை நிரப்புவதாக மேன் ஹாலை லூயா